தேர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுடைய சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அவனுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் போட்டிருக்க உடையிலயோ பேசக்கூடிய முறையிலயோ கிடையவே கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து த பெஸ்ட் இன் இங்கிலீஷ், த பெஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் அப்படிங்கறதெல்லாம் வந்து முதல்ல கட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுரும். சப்ஜெக்ட் இருக்கா இல்லையா பாப்போம். பிசா சாப்பிடுறதே வந்து தன்னை உயர்வான ஒரு மனிதனா மாத்திக்கிறது, பெப்சி குடிக்கிறப்ப அது ரெண்டு பேர்ல இப்படி புடிச்சிட்டு அப்படி குடிச்சு காமிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள். இதுதான் வந்து நீ யார், உனக்கு உனக்கு கடைசியில வந்து ஒரு பாட்டில் இருக்கிற தண்ணியா இப்படி குடிக்க கத்துக்கிட்ட ஒரு ஆள், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு காந்தி மாதிரி ஒரு ஆள் இங்க வந்து நின்னானா, பகத்சிங் மாதிரி ஒருத்தர் வந்து நின்னானா, இந்த சமூகம் வந்து பகத்சிங் மரியாதை தருது. அது பகத்சிங்கிறதுக்காக இல்ல, கோட்டு சட்டை போட்டிருக்கிறா தொப்பி போட்டிருக்கிறாங்கிறதுக்காக. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய மேற்கத்திய தாக்கம் என்பது எந்த அளவுக்கு மாற்றங்களை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது, இளைய சமூகம் எந்த அடிப்படையில் மேற்கத்திய தாக்கத்தை உள்வாங்கிக் கொள்கிறது, இதில் பிடித்தது எது, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் பேசலாம். இந்த வெஸ்டர்ன் இம்பாக்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதாவது இங்க இருக்க ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்றாங்க, இன்னைக்குதான் நம்மளுக்கு வேலை வருது, இன்னைக்குதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதை கைப்பற்றணும் அப்படிங்கிறாங்க. 2000-3000 வருஷமாவே நமக்கும் பெஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் நம்ம வியாபாரம் செய்திருக்கோம், வேலை செய்திருக்கிறோம், பொருளீட்டி இருக்கிறோம், அங்க இருக்கக்கூடியவர்களை இங்க கொண்டு வந்திருக்கிறோம். அப்பெல்லாம் இந்த சிக்கல் வந்ததே இல்லை. இந்த சிக்கல் எங்க வருது அப்படின்னா, தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய வாழ்வியல் முறை, தன்னுடைய தன் பர்சனாலிட்டி, செல்ஃப் டவுட் வர்றப்ப இந்த பிரச்சனை வருது. உண்மையாலுமே கான்பிடண்டா இல்ல, நம்ம உண்மையுமே யூனிக்கா இல்ல, நம்மகிட்ட வந்து சிறப்பு இல்ல, அதை மேக்கப் பண்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டா தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறது, தன்னை வந்து இன்னும் கொஞ்சம் மோஸ்ட் மாடர்னா காமிச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் இதெல்லாமே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இவங்க ஃபில் பண்றாங்க. இது வந்து ஒரு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சப்ப ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி என் வகுப்புல வந்து இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி இருந்ததுனால அங்க உயர்வு தாழ்வு அப்படிங்கிற விஷயம் அவனுடைய சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அவனுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், அவன் போட்டிருக்க உடையிலயோ பேசக்கூடிய முறையிலயோ கிடையவே கிடையாது. இங்க வெஸ்டர்னைஸ்ங்கிறது எந்த இடத்துல வந்து நிக்கிறதுனால உயர்வு தாழ்வு சரி தப்புன்னு வந்துட்டு நிக்குது, அதுதான் பிரச்சனை. இப்ப என்னோட வகுப்புல யாராவது ஒரு 5 பேர் வந்து இந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டா வந்து நின்னுட்டு நாலு இங்கிலீஷ பேசியிருந்தானா, கூட இருக்கக்கூடிய என்னுடைய வகுப்பு தோழனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்கிறப்பதான் வந்து தோக்குறதுங்கிறப்ப நிக்குது. ஏன்னா இங்க வெஸ்டர்னைஸ்ங்கிறது உயர்வானதாகவும் மத்தது எல்லாமே தாழ்வானதாகவும் போய் பார்க்கப்படுது, அதுதான் அதோடைய சிக்கல். இன்னைக்கு ஒரு சீனியர் பொசிஷன்ஸ்ல நிறுவனங்கள்ல நாங்க இருக்கிறப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு தனித்துவம் மிக்க ஒரு பையனை தேடுறோம். அவன் இங்கிலீஷ்ல பேசுறானா, கம்யூனிகேட் பண்றானா, கம்யூனிகேஷன்ல வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து த பெஸ்ட் இன் இங்கிலீஷ், த பெஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் அப்படிங்கறதெல்லாம் வந்து முதல்ல கட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுரும். சப்ஜெக்ட் இருக்கா இல்லையா பாப்போம். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் 5 நாள்ல புளிச்சு போயிடும், பார்த்தா தெரிஞ்சிடும் ஆட்டிடியூட்ல. சரக்கு இருக்கா இல்லையா, ஏன்னா கம்பெனிக்கு டெலிவரி பண்ணணும், மெட்டீரியல் வேணும், அது வந்து அவனோட நேச்சுரல் தாட்ல இருந்துதான் பண்ண முடியும். உங்களுடைய சரியா சொல்ல உங்களுடைய நேச்சுரல் ஃபிட் என்னவோ அதுல நின்று உங்க கேம பிளே பண்ணுங்க, அது ஜெயிப்பீங்க. அதை தவிர மற்றது எல்லாமே உங்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக வரக்கூடிய விஷயம். இப்ப இந்த இங்கிலீஷ்ல பேசினா வெஸ்டர்னைஸ்டா ரொம்ப கான்பிடண்டா ஃபீல் பண்றேன், ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கிறேன் அப்படிங்கறது, அதெல்லாம் சொல்லணும்னா என்னுடைய அம்மா வந்து எதுவுமே அவங்களும் இங்கிலீஷ்ல எதுவுமே தெரியாது, எதுவுமே படிக்காதவங்க. என்னுடைய நண்பனுடைய திருமணத்துக்கு போனோம், அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும் மணப்பெண் வந்து தமிழர் கிடையாது, தாய்லாந்து பொண்ணு அப்படிங்கிறது. நாங்கெல்லாம் வந்து சரி அது எப்படி போய் பழகிறது சின்ன சந்தேகம் கலந்தது. ஆனாலும் எங்க அம்மாவுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பையன் மாதிரி, நேரா போனாங்க அவன்கிட்ட இடையே பராந்தகா எப்படி இருக்குன்னு பேசினாங்க, மணப்பெண்ணிட்ட போய் நின்று அவங்க வாழ தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இப்ப பூஜை எப்படி எவ்வளவு எக்ஸ்பிரசிவா பேசினாங்களோ எங்க அம்மா பேசுனது அந்த பொண்ணுக்கு ஒரு வார்த்தை புரிஞ்சிருக்காரு, அந்த பொண்ணு பேசுனது எங்க அம்மாவுக்கு எதுவுமே புரிய போறது இல்லை. ஆனா அந்த பெண்ணுக்கு எங்க அம்மா மிக நெருக்கமான ஒரு பர்சனாலிட்டியா மாறிட்டாங்க. எக்ஸ்பிரசிவா இருக்கிறது அப்படிங்கறது உங்க நேச்சுரல் ஃபிட் இல்ல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு என்னைக்குமே கன்ஃபியூஷன் இல்ல, என்னவா இருக்கணும், நான் உயர்வா இருக்கணும், நான் வந்து இங்கிலீஷ் பேசுறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க போனாங்க புஃபேல எடுத்தாங்க, நேரம் சாப்பாடு போட்டாங்க, கையில எடுத்தாங்க சாப்பிட்டாங்க, கை கேக் எடுத்து ஊட்டி விட்டாங்க, முடிஞ்சது. நீங்களா இருங்க. அது என்னுடைய சுய அடையாளங்கள் மீது எனக்கு ஒரு சின்ன இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வெளிப்பாடாக இதை பார்க்கலாமா? நிச்சயமா. அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஏன்னா படித்த சமூகம் அப்படி மாறுகிற போது என்ன ஆகும்? கன்ஃபியூஸ்ட் சொசைட்டியா மாறுறீங்க, உங்க சொசைட்டி கன்ஃபியூஸ்டா மாறுது. உங்ககிட்ட நீங்க எங்கேயும் ஒரு விஷயங்கள நீங்க முரண்படுறது இல்ல. ஒரு இடத்துல முரண்படுறப்ப வந்து நான் வேற விஷயம் இண்டிபெண்டா யோசிக்க ஆரம்பிப்பேன், ஒரு சேலஞ்சுன்றது வரும். இங்க சேலஞ்சுங்கிறது இல்லாம போய் நிற்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இன்றைய இளைஞர்களிடம் யுவதிகளிடம் உங்களுக்கு பிடிக்காத வெஸ்டர்ன் ஆட்டிடியூட் எது? பாடி லாங்குவேஜ் முக்கியமான விஷயங்கள்,
அதுல ஒரு வெஸ்டர்னைஸ்ட்னால ஒரு திமிர்த்தனத்தை காமிக்கணுங்கிற ஒரு விஷயம். தன்னை வந்து உயர்வா நினைக்கக்கூடிய முதல் ஆட்டிடியூட தான், தான் வந்து ஒரு ஆல்வேஸ் அ சுப்பீரியர் பர்சன் அப்படிங்கிற ஒரு நினைச்சக்கூடிய விஷயம், அல்லது வந்து அந்த மாதிரி இருந்தா தான் தன்னை வந்து முக்கியமான ஆளா நீ வந்து நான் ஒரு பெஸ்ட் ஆளா நீ மார்க்கெட் பண்ண நினைக்கிற விஷயம். டோன்ட் மார்க்கெட் யுவர் செல்ஃப். பிசா சாப்பிடுறதே வந்து தன்னை உயர்வான ஒரு மனிதனா மாத்திக்கிறது, பெப்சி குடிக்கிறப்ப அது ரெண்டு பேர்ல இப்படி புடிச்சிட்டு அப்படி குடிச்சு காமிக்கிறது, இதெல்லாம் அந்த தேவையில்லாத ஒரு விஷயங்கள். இதுதான் வந்து நீ யார், உனக்கு கடைசியில வந்து ஒரு பாட்டில் இருக்கிற தண்ணியா இப்படி குடிக்க கத்துக்கிட்ட ஒரு ஆள், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நீ எதுவா இருக்கிற ஒரு உள்ளீடு கிடையாது. There is no content inside which I can see. That's not necessary. அது வந்து ரொம்ப துருத்திட்டு நிக்குது எல்லா இடத்துலயும் நிக்கிறப்ப. அந்த மாதிரி நபர்கள் வந்து வெற்றி பெற்ற நான் அதிகமா பார்க்கல. ஓகே, நம்ம இங்க பாக்குறப்ப வந்து பகத்சிங்கோட படம் இருக்கு, காந்தி படம், ரெண்டு படமே வச்சிருக்கீங்க. பகத்சிங் ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஆளா தான் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வரைக்கும். தொப்பி எல்லாம் போட்டு மீசை எல்லாம் பண்ணிட்டு ஒரு அவர் சீக்கியரா இல்லாம இருக்கிறார். அவர் எந்த கண்டென்ட்டுக்காக நின்னாருங்கிற க்வெஸ்சன் இருக்கு. அதான் முக்கியமான விஷயம். பகத்சிங் நம்ம இன்னைக்கு என்ன பாக்கணும், வெஸ்டர்னைஸ்ட் ஒரு ஃபிகரா நம்ம பாக்கல, அவரோட கமிட்மெண்ட்டுக்காக நிக்கக்கூடிய விடுதலைக்காக பேசக்கூட்ட ஒரு ஆளா நிக்கிறார். அந்த கண்டென்ட் தான் முக்கியமான விஷயம். அதே அது கீழே காந்தியை பாக்குறோம். வெஸ்டர்னைஸ்டா வந்த ஒரு ஆள் இங்க இருக்க ஒரு ஆளா தான் மாறி நிக்கக்கூடிய ஒரு ஆள் நிக்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்குங்கிறத முக்கியம். இது வந்து எதுக்காக நீ வந்து போய் நிக்கிற, அதுக்காக வந்து பெஸ்டர்னைஸ்டா இருக்கான்னு சொல்லி பகத்சிங் வெறுக்கிற ஆள் கிடையாது, வெறுத்துறவும் முடியாது. அந்த காரணம் சரியாக இருக்கு. ஆனா இன்னைக்கு காந்தி மாதிரி ஒரு ஆள் இங்க வந்து நின்னானா, பகத்சிங் மாதிரி ஒருத்த வந்து நின்னானா, இந்த சமூகம் வந்து பகத்சிங் மரியாதை தருது. அது பகத்சிங்கிறதுக்காக இல்ல, கோட்டு சட்டை போட்டுருக்கா தொப்பி போட்டுருக்காங்கிறதுக்காக. காந்தி வந்து என்ன வந்து ஒரு வேஷ்டி கட்டி இருக்கிறாருங்கிறதுக்காக மரியாதை கொடுக்காத ஒரு சமூகம், அதுதான் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு.